நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் வாருங்கள். தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பதினோராவது அதிகாரம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடம் விட்டு போனார். நம்ம எப்பவும் முந்தின அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முடிவிலையும் வருதை பார்க்குறோம். 9:8-9 அற்புதங்கள் நடக்குது. 9 முடிவில் அறுவடை மிகுதி வேலையாட்டில் கொஞ்சம்னு ஜெபிக்க சொல்கிறாரு. 10 12 சீசர்களை அவர் ஏற்படுத்துகிறாரு. அந்த 12 சீசர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் கொடுக்குறாரு. எப்படி போகணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக ஆட்கள், உங்களுக்கு விரோதம் பண்ணுறவங்க இருப்பாங்க, பகைங்க சத்துருக்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறாரு. கடைசியாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்கள நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் இவங்களை அனுப்பிட்டு அம்பிடம் விட்டு போனார். இந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகன் வந்து காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை கூப்பிட்டு அவன் இயேசுநாதர்கிட்ட வருகிறவர் நீர் தானால் வேறு வர காத்திருக்கணுமான்னு கேட்குறக்காக அனுப்புகிறான். அப்போ அவங்க வந்து இயேசு நடத்த கேட்குறாங்க, ஐயா வருகிறவர் மேசியா நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப பிஸியான நேரம், கொஞ்சம் நேரம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வெயிட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற கேட்குறாங்க. அங்கே நடக்கிற அற்புதங்களை அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கீங்கன்னு 2 புதுசாக இருக்குதுன்னு கேட்குறாரு. நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேட்கறதையும் நீங்கள் காண்கிறதையும் யோவானத்தில் போய் அறிவியுங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? குருடர் பார்வையடைகிறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, குஷ்டரோகி சுத்தமாகறாங்க, செவிடர் கேட்குறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, என்னிடத்தில் இடரலையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே மேசியாவுடையதான காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லுகின்றதான விஷயத்தை பாருங்கள். 3 வசனத்தில், 3:4 வரும்போது,
கைகளை தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துகிறார். அஞ்சாம் வசனம், குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும், வனாந்திரத்தில் தண்ணீரிலும் கடுவழியில் ஆறுகளும் பாய்ந்தோடும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகின்ற வார்த்தைகளை, இங்கே மேசியா காலத்தில் நடக்கிற அற்புதங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதை கேள்விப்படும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்குள்ளாக இவங்க வர்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன், இடரல்னால் என்னிடத்தில் சந்தேகப்படாமல் இருக்கிறவன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடாது. இடரல் அப்படின்னு சொன்னால் சந்தேகப்படுதல், இடரல் அப்படின்னு சொன்ன இடரல்னு சொன்னால் தடையாக வேண்டாம், முழுமையாக என்ன விசுவாசிங்க, அவன் பாக்கியவான், சந்தேகத்தோடு இருக்காதீங்க, முழுக்க முழுக்க நம்புங்க, நான் தான் மேசியா, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், அதில் எந்த ஒரு மறுப்பு இன்னொரு கேள்வியே இல்லை. சொல்கிறாங்களே சான்ஸே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவான வார்த்தைக்கு சான்ஸே இல்லை, குறை சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறத பார்க்க. அப்புறம் அவங்க போனதுக்கு பிற்பாடு யோவானை குறித்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருனா, நீங்கள் எதை பார்க்குறதுக்கு வனாந்திரத்துக்கு போனீங்களே, எதுக்காக போனீங்க, காற்றினால் அசையும் நாணலோ, அவன் நாணலாக ஆளுக்கு தக்க மாதிரி அசைக்கிறவனா, இல்லை. அப்போ எதை பார்க்க போனீங்க, மெல்லிய வஸ்திரம் தரித்தவனா, அவன் மெல்லிய வஸ்திரம் தவிக்கலை, அவன் ரொம்ப ரஃப்பாக இருந்தான், அவன் ஒட்டக மயிறு தரித்து கொண்டிருந்தான். மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்களாம் அரசர் மாளிகையில் இருக்கிறாங்க. அவனா எதை பார்க்க போனீங்க, தீர்க்கதரிசியா, ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலாம், மேன்மையில் ஒன்று பார்க்க போனீங்க, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன நாம் அதை தெரிஞ்சுக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது அதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை, மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. மல்கியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மல்கியா புஸ்தகத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்கியா புஸ்தகத்தில் 4:5 நம்ம பார்க்குறோம். மல்கியா 4:5 பார்க்குறோம். இதோ நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்குறோம். ஏசாயா 40:3 ஆமென் ஸ்தோத்திரம், வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் உண்டாகி வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படும்னு சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கணும். அப்போ இவர் தான் ஆமென் ஸ்தோத்திரம் மேசியா அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்ல வந்ததான யோவான் ஸ்நானகனை குறித்து மேன்மையாக சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். அவரை குறித்து சொன்ன வார்த்தைன்னா, தொடர்ந்த வசனத்தை வாசிங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகினும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ யோவானை வந்து ரொம்ப பெருசாக, அதாவது பைபிளில் நான் பார்த்தால உள்ள நிறைய ஹீரோஸ் இருந்தாலும், ஹீரோஸ்னால் அது ஆதாம் துவக்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் நிறைய ஹீரோ இருந்தாலும், அத்தனை ஹீரோலையும் ஏதாவது ஒரு பழுது இருக்கும், அந்த பழுது ஏதாவது ஒரு பழுது இருக்கும், யாரை எடுத்தாலும் எந்த இதுனா ஒரு பழுது, ஒரு குறை இருக்கும். இங்கே யோவான் ஸ்நானனை பொறுத்தவரையில் சொல்கிறாரு, அவனை குறிப்பாரு, அவனும் பெரியவன் ஒருவனும் எழுமனதில்லை, ஒரு குறை இல்லாதவன், ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய், யார், பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை விசுவாசித்து ராஜ்யத்துக்கு புத்திரனாக இருக்கிறவன் இந்த யோவான் ஸ்நானனோட பெரியவனாக இருப்பானான். அப்போ அவன் யோவான் ஸ்நானனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆமென் இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அது என்ன பாக்கியம்னா, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், அவர் மேல் வச்ச விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானம் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது, இது வரைக்கும் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் என்ன பலவந்தம் பண்ணப்படுது, பலவந்தம் பண்ணுறது அதை பிடித்து கொடுக்குறாள், பலவந்தம் பண்ணுதல் அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை வருது. அவனுடைய அர்த்தம் என்னென்னா, சண்டை போடுறவங்கன்னு அர்த்தம் இல்லை, வன்முறையை பின்பற்றுறவங்கன்னு அர்த்தம் இல்லை, இவங்க அவன் மேல் ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அதாவது கூடுதல் பசி தாகத்தோடு கூட இருக்கிறவங்க தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, சும்மா ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது.
ஈஸி கோயிங் நினைக்கிறவங்க வர முடியாது. அதுக்கு ஒரு ஒரு பிரயாசம் எடுத்து தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். நீங்கள் மீட்கப்படுவதற்காக என்ன பிரயாசம்னா விசுவாசத்துக்காக அவரை விசுவாசிப்பதினால் வருகிறதான தடைகளை உடைத்தெறிந்து வருகிறவங்க தான் அவன் ராஜ்யத்தை பிடித்து கொள்வார். அல்லேலூயா. ஃபோர்ஸாக, அதாவது தீவிரமாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். தீவிரமாக ஆண்டவர் ராஜ்யத்துக்கு தீவிரமாக தீவிரம் காட்டுறவங்க தான் வர முடியும். மிதமானவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி தீவிரமாக தேவன் மேலே பசித்தாகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம், யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா வருகிறவனாகிய எலியா இவன் தான். இயேசு தான் யோவான் ஸ்நானகன் எலியா என்று அடையாளம் காட்டுகிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன் தன்னை எலியான்னு சொல்லி ஒத்துக்கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் அவன் எலியான்னு அறிமுகப்படுத்துகிறத பார்க்கணும் சொல்லிட்டு கேட்குற காதலும் இதை கேட்கணுக்கு மனசுள்ளவே இதை ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்ளு, இல்லாட்ட போ, ஆனால் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு காதலும்னு கேட்கக்கிறோன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை, இதை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் ஏற்றுக்கொள் அப்படின்னு நீ கேட்ட. ஆமாம், இப்போ கேட்குறது உண்மை அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு சொல்லாடல், அது ஒரு சொற்றொடர். இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தவெளி உட்கார்ந்து தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம். சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லணும், நாங்கள் குழல் ஊதுகிறோம், ஒருத்தன் குழல் ஊதுகிறான், நாங்கள் ஆடுறோம், நீங்களும் எங்களை மாதிரி ஆடுங்க. அங்கே வந்து என்னென்னா ஒரு ரீசன் கிடையாது. எப்போ குழல் ஊதுவாங்க, எப்போ மாரடிப்பாங்க, ஒன்று செத்து போனால் மாரடிப்பாங்க, ஏதோ பிரச்சனைனா அவங்க வந்து குழல் ஊதி மாரடிப்பாங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே சாகலை, ஆனால் சும்மா அங்கே தேவ பிரசன்னமே இல்லை, ஆனால் ஆட்டம் இருக்குது, கூத்தாட்டம் இருக்குது, அங்கே மாரடிக்கிறாங்க பிள்ளைகள். அப்போ பிள்ளைகள் விளையாட்டு காரியமாக நினைக்கிறாங்க, விளையாட்டு பிள்ளைங்க. ஒரு ஒன்றும் ஒரு 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 சீரியஸ்னஸ் இல்லாத குழந்தைகளுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. நான் குழல் ஊதுனா அப்போ அவங்க குழல் ஊதுவாங்களா, இல்லை அழுற மாதிரி அழுங்க, ஆமாம் ஸ்தோத்திரம் புலம்புறேன், அப்போ என்ன அர்த்தம் என்ன, அங்கே இல்லை, சம்பவம் நடக்கலை, பிள்ளைங்க விளையாட்டு பொருளை போல இருக்கிறாங்க. இவங்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது. யோவான் ஸ்நானகன் வந்தாங்க, போஜனம் பண்ண, இது ஒரு இந்த விஷயம் என்னென்னா அது அந்த காலத்தில் சொல்லப்படுற ஒன்று. பிள்ளைங்களை நினைச்சு பார்த்துருக்கீங்களா, ஏதாவது அவங்களா அந்த விளையாட்டு பொருள் நிறைய அப்படி சொல்லிட்டு போனால் நிறைய நேரம் ஆகிடும், ஆனால் விஷயத்துக்காக வர்றேன். அப்போ விளையாட்டுத்தனமாக பண்ணுற விஷயங்களுக்கு பெற்றோரும் அதுக்கு அழற மாதிரி அழ சொல்லுவாங்க, சில நேரம் சிரிக்க சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு தந்த மாதிரி சும்மா வெறும் கையில் எதையாக வைப்பாங்க, சாப்பிட்ற மாதிரி நம்ம நடிக்கணும், அவங்க சொல்கிற மாதிரிலாம் செய்யணுமா, ஆனால் அது வந்து ஆனால் அங்கே உண்மையான பொருள் இல்லை. அவங்க பேசுறதுல வெறும் பேசத்தான் செய்கிறாங்களே தவிர அவங்க பேசுவதில் காரண காரியம் இல்லை, விஷயம் இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். போஜன பானம் பண்ணுறவனா யோவான் ஸ்நானகன் போஜன பானம் பண்ணாதவனா வந்தான், அவனை பார்த்து பிசாசு பிடிச்சவன்னா. மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து எல்லாங்கும் எல்லா பக்கம் உட்காந்து போஜனை பண்ணுகிறவா வந்தார். உடனே ஒரு போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரருக்கும் பாவிக்கும் சிநேகிதன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்போ சில பிள்ளைங்க, ரெண்டு வகையான பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைங்க விஷயமே இல்லாமல் ஏதோ அந்த வெறும் வாயை மென்னுவது போல் என்னத்தையாவது ஒன்றில் எதையாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க. ஆனால் ஞானத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எது நீதி என்று ஒப்புக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, 20வது வசனம், பலத்த செய்ய. அப்போ ஆண்டு ரெண்டு பட்டணங்களை பற்றி சொல்கிறார். கோராசினே, பெத்சாயிதாவே, இந்த பட்டணத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமது பலத்த செய்களை கண்டதான அந்த பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். நிறைய அற்புதம் நடந்துச்சு, நிறைய பேர் வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க, ஆனால் மனம் திரும்பலை, அவரை விசுவாசிக்கலை, அவரை பின்பற்றவில்லை. அவங்கள கடிந்து கொள்கிறார். எப்பா கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, ரொம்ப கோபமாக சொல்கிறார். உங்களில் செய்யப்பட்ட இவ்வளோ பெரிய அற்புதங்கள் தீருளையும் சீதோனையும் செய்யப்பட்டிருந்தா அது என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். நியாய தீர்ப்பில் அவங்க என்றைக்கோ மனம் திரும்பியிருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீர்வுக்கு சீதோனுக்கு நேரிடுவது லகுவாக தான் இருக்கும். வானை பறிந்து உயர்ந்த கப்பர் நகுமை பார்த்து சொல்கிறார், நீ பாதாள பறிந்து தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்ய சோதோமில செய்யப்பட்டிருந்தா அது இந்நாள் வரைக்கும் நிலைச்சிருக்கும். இவ்வளோ அற்புதத்தை பார்க்குற, இவ்வளோ நல்ல செய்திகளை கேட்குற, இவ்வளோ காரியங்களை செய்தும் இன்னும் உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரல, இன்னும் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய ராஜ்யத்தின் மேலும் உனக்கு இன்னும் விசுவாசம் வரல, இன்னும் அவரை முழுமையாக நீ பின்பற்ற ஆரம்பிக்கவில்லையே, இன்னும் நீ அவருக்கு அர்ப்பணிக்கவில்லையே, நீ இன்னும் அர்ப்பணிக்கலைன்னா நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கணும், சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும்னு சொன்னார்.
சொல்லிட்டு 25 வசனம் சொல்கிறாரு. ஆமாம், இயேசு சொல்கிறாரு, பிதாவே. இப்போ அவர் சொல்கிறார், இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அவர் ஜெபம் பண்ணுறார். இவைகளை ஞானிகளுக்கும் வேதபாரர்களுக்கு தெரியலை, ஆசாரியர்களுக்கு தெரியலை, பரிசேயர்களுக்கு தெரியலை, ஆனால் அந்த கல்விமானுக்கு மறைச்சு பாலகருக்கு, சிறுமையானவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் அவரை விசுவாசித்தாங்க, கொஞ்சம் பேர் அவரை கிறிஸ்துவாக அடையாளம் கண்டு கொண்டாங்க, கொஞ்சம் பேர் அவரை தாவீதின் குமாரனாக அடையாளம் கண்டு கொண்டார்கள், கொஞ்சம் பேர் அவரை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. சரிட்டு இப்படி செய்வது நம்முடைய திருவுளத்து பிரியமான். அதனால தான் ஒரு காரியத்தை நல்லா பாருங்கள், தேவன் வெளிப்படுத்தாமல் யார் ஒருவரும் வேத வசனத்தின் வெளிச்சத்தை பெற முடியாது. வெளிப்பாடு இல்லாமல் ஒருவன் ரட்சிக்கப்படவே முடியாது. தான் பாவி என்று, தான் பாவி என்றும், தனக்கு ஒரு இரட்சகர் வேண்டுமென்றும், தனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு இரட்சகர் தேவை என்றும், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்றும், ஆவியானவர் தான் அவனுக்கு, பரிசுத்த ஆவியானவரே, கடவுளே அவனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தால் ஒழிய அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் அவனுக்குள்ள வெளிப்பாட்டை கொடுத்தாதான் உண்டு. நான் பாவி என்றும், தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றும், அந்த இரட்சகர் இயேசுதான் என்றும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படும் போது அவனுக்குள்ள விசுவாசத்தை அவன் துவக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அந்த வெளிப்பாட்டின் அறிவில் அவன் வைக்கிறதான அந்த நம்பிக்கை தான் அவனை ரட்சிக்கிறது. சரி சொல்லிட்டு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். ஒன்று, யாரும் பிதா தவிர யாரும் குமாரன் அறிய முடியாது. அதே மாதிரி குமாரனும் யாருக்கு பிதாவை அறிமுக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க தவிர. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல், ஆமாம், தேவனை நான் பிரிய தேவனை கண்டுகொள்ள முடியாது. இப்போ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஐயா, வெளிப்பாடு கிடைச்சாதான் உண்டா அப்படின்னு சொன்னால், இன்னொரு வார்த்தை, நம்ம இடை ஒவ்வொரு வசனத்துக்கு இடையில ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அடுத்தாலும் இருக்கும் அந்த வசனத்துக்கு கேள்வி. அப்போ ஐயா, அப்போ யார் ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும் சொல்லும்போது அர்ச்சனா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வர, இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உனக்கு வெளிப்பாட்டை தருவார், நிலைப்பாடுதல் தருவார்னுக்கு வெளிப்பாட்டை தருவார், இயேசுவினிடத்தில் வாருங்கள். இப்போ அதான் அழைப்பு கொடுக்குறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, இயேசுவினிடத்தில் வாங்க, என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் வெளிப்பாடு தருகிறேன். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாடுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாக, என் சும லகுவாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட்றார், வருத்தப்பட்டு பாரசமக்கிறவர்களே வாங்க, இலைப்பாடுதல் தருவேன், வெளிப்பாட்டை தருவேன். முந்திர வசனத்துக்கான பதிலாக எடுத்துட்டிங்கன்னா, வெளிப்பாட்டை தருவேன். அந்த வெளிப்பாடு இயேசுதான், நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, அந்த இரட்சகர் இயேசுதான், அவர் எனக்காக அவன் ஸ்தோத்திர இரட்சிப்பை சம்பாதித்தார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை இரட்சித்தார், நான் அவரிடத்தில் வருகிறேன், அவர் எனக்கு வெளிப்பாட்டையும் கொடுத்தார், எனக்கு இரட்சிப்பை தந்தார், இலைப்பாடு தந்தார். இனி நான் அவரையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இனி அவர் சொல்லுகிற பாதையில் நான் நடப்பேன். அது கடினமான பாதை அல்ல, அது எளிதான பாதை. நான் அவரிடத்தில் கற்றுக்கொள்வேன், அது ஒன்றும் அவன் ஸ்தோத்திரம் பாரமானதல்ல, லகுவானது. அது என்னை அடிமைப்படுத்தாது, அது என்னை விடுவிக்கும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 11வது அதிகாரத்தை பார்க்குறோம். 11வது அதிகாரத்தில் கற்று சொல்லும்போது யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக, பரலோக ராஜ்யம் வந்து நம்ம பலவந்தம் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். எளிதாக பரலோக ராஜ்யம் யாருக்கும் கிடைக்காது. ஆகையினால தான் நம்ம என்ன செய்கிறோம், தியாகத்தோடு அவருடைய விருப்பத்தின்படி செய்து நம்ம முயற்சி செய்கிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக, கோரோசின், பெத்சாயிதா, கப்பர்நகம், இவைகள்லாம் என்ன செய்து தேவனுக்கு விரோதமாக என்ன செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் என்ன செய்கிறார், அதை சபித்து போடுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன்,
உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமீன். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இதனால் நம்ம ஜெபிக்கலாமா? ஆமீன். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்ததான எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தா விமடத்தில் நாங்கள் இடரலடையாது இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருமப்பா. தகப்பனே ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் முயற்சி எடுத்து ஆமேனப்பா பிரயாசப்பட்டு அப்பா இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் கர்த்தா பிரவேசித்து ஆமேனப்பா ஆமேனப்பா வழி அப்போ நெருக்கமான அந்த சூழ்நிலையிலும் ஆமை தொடர்ந்து பின்பற்றி அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பிடித்து கொள்ள கிருபை தாரும். தேவனே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தாவே, இந்த கோரோசினை போல பெத்சாயிதாவை போல நாங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லைப்பா, அவங்கடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னீங்களே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அநேக ஜனங்கள் அப்பா இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களெல்லாம் தேவனே ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மிடத்தில் வரும்போது கர்த்தாவே அப்பா உம்முடைய முன்னுகம் மெதுவாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா. உம்முடைய சுமை லகுவாக இருக்குன்னு பார்க்குறோம். இது நிறைய பேருக்கு தெரியலப்பா. அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கண்கள் மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.